இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாலிபர் நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே வாலிபர்களுடைய பாதிப்பை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக அருமையான சகோதரர் அபிஷேக் அவர்கள் இணைய உள்ளார்கள். வாலிபர்கள் என்னென்ன இணைய உள்ளார்கள், வாலிபர்கள் என்னென்ன பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அதை குறித்து இன்றைக்கு நாம் சில காரியத்தை அவர்கள் மூலமாய் தெரிந்து கொண்டு அவர்கள் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், எப்படி வாலிபர்கள் மத்தியில ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தும் இன்றைக்கு அறிந்து கொள்வதற்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் அவரோடு தொடர்பு கொள்ளலாம். ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இந்த நல்ல உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம உலகம் முழுவதும் உள்ள அநேக கிறிஸ்தவ வாலிபர்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? வாழ்க்கைக்கு தடையா இருப்பது காரியம் என்ன என்பதை குறித்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களோட கேட்க நான் ஆசைப்படுகிறேன். முதல் பாதிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற முதல் பாதிப்பு என்ன? முதல் பாதிப்புன்னு சொல்லணும் அப்படின்னா வாலிப நாட்கள், என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 23. நான் கடந்து வந்த பாதைகள்ல சந்திச்ச முதல் பிரச்சனை தூக்கம். தூக்கம்னு சொன்னா உங்க வீட்டு தூக்கம் என் வீட்டு தூக்கம் கிடையாது, தூங்கிட்டே இருக்கலாம். சரி பிரதர், அப்பதான் ஒரு வாலிபர்கள் நைட்டு எத்தனை மணிக்கு படுக்கணும்? ஐயா, வாலிபர்கள் தூங்கணும்னு பார்த்தா ஒரு 10:30 தூங்கணும். சரி, ஆனா தூங்குறது 2:30 அவங்க ஒரு 2 மேல ஆயிடுது. வீடுன்னு சொன்னா அவங்க ஒரு 11 ஆயிடுது. அது வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாததுன்ற மாதிரி இன்னைக்கு உலகம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நான் நினைத்தபடி பார்த்தா இன்னொரு 5 3 தூங்குவாங்க, 6 எந்திரிப்பாங்கன்ற மாதிரி நிலைமை மாறி வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேங்க. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுல வாலிபர்கள் அதாவது காலையில நீங்க சாரி நைட்டு 10:30 தூங்கணும், காலையில காலையில 5 அதாவது சூரியன் உதிக்கிறது முன்னாடி எந்திரிச்சு அதோட ஜோமனன் பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம வாலிப பசங்க கிட்ட காலையில 8 விஜய காலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 7-8 சொல்லுவாங்க. காலையில போனா காலையில ஒரு 5:30 இல்லையா? 5:30 கண்டிப்பா. ஏன் 5:30? அலாரம் வச்சு எந்திரிக்க முடியும், எல்லாராலையும் எந்திரிக்க முடியும். நீங்க சொன்னது போல இன்னைக்கு இந்தியாவில வாழுகிற அல்லது உலகத்துல வாழுகிற அநேக வாலிபர்கள் நீங்க சொன்ன மாதிரி 5:30 எந்திக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. சரி பிரதர், நீங்க டெய்லி காலையில 8:00 எந்திரிச்சு ஆண்டவரோடு பேசுவீர்கள்? நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெஃபினெட்லி ஒரு 5:30 5:25 எந்திரிச்சிருவேன்.
அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு 5:25 அலாரம் வச்சிருங்க. அலாரம் அடிக்கும், டக்குனு ஆஃப் பண்ணதான் தோணும் தட்ஸ் அ ரியல். அப்புறம் ஆஃப் பண்ணுங்க, திருப்பி இன்னொரு அலாரம் வச்சிருப்பீங்க, அது அடிக்கும். அப்ப மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும், கத்தரோட பேசணுமே, கத்தர் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்காக அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஆமா, நீங்க பேசுவீங்க, மகன் என்னோட கூட இதேபடுவான், மகன் என்னோட பேச மாட்டானா அப்படின்னு சொல்லி ஆண்டர் அவங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசணும் அப்படின்னு சொல்லி வாலிபெருமை. ஆனா நம்ம என்ன பண்றோம், தூக்கம் முதல்ல தூக்கத்தை விடணும். அது ரொம்ப தூக்கத்தை விடணும்னு சொன்னா நைட் எல்லாம் முழிச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரல, அதிகாலை கத்திரை தேடுகிறவன் கண்டை எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, அப்படி தேடணும் வாலிப பிள்ளைகளே. உங்களுக்கு நான் ஒரு அறிவுரையான்னு சொல்லுகிறேன், ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் கிட்ட ஒரு தங்கச்சி சொல்ற மாதிரி சொல்றேன், வாலிப நாட்களில சிருஷ்டிகரன் நினைக்கணும். கண்டிப்பா. ஓகே சரி பிரதர். ஓகே, அடுத்ததாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு அடுத்த பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க? அடுத்து அதுக்கடுத்து முக்கியமான வைக்கிற ஒண்ணு நண்பர்கள். ஓ நண்பர்கள். ஓகே, நண்பர்கள்ல ரெண்டு இருக்கு, உலக நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள். ஓகே, நிறைய பேருக்கு ஆவிக்குரிய நண்பர்களே கிடையாது. காரணம், ஆவிக்குரிய நண்பர்கள் வைத்தா அவன் ஜோமா சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணுவோம், அவன் கேன்சல் பண்ணி அவன் தோக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல கேட்கும் போது பாத்தீங்கன்னா, பிரதர் ஸ்தோத்திரம் பிரதர் சொல்றதுக்கு சண்டே பார்ப்போம், அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட், அதாவது ஆவிக்குரிய நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல, கிறிஸ்தவ வாலிபர்கள் எப்படி நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம்? அவன் வேர்ல்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு, வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உலக நண்பர்கள் அப்படின்னா, அவன் ஒரு நல்ல பையனா, அவன்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கா, அவன் வந்து நம்மளுக்கு ஏத்தனா வருவானா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட போகுமா லைஃப்ல. ஆமா, அவன் வந்து அவன் ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சுட்டு அதை நம்மள்கிட்ட காப்பி அடிச்சு நம்மளும் அது மாதிரி, ஏன் சொன்னா ஒரு நண்பர் அப்படின்னா நீ எப்படிங்கிறத உன் ஃப்ரெண்டை பார்த்தா கண்டுபிடிச்சலாம். என்னுடைய கேள்வி, இன்னொரு கேள்வி, ஒரு பாய், ஒரு கிறிஸ்தவ ஒரு பாய், ஒரு கிறிஸ்தவ கேர்ளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதுக்கு வாழ்க்கைக்கு தடையா இருப்பது நண்பர்களும் தடையா இருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய அனுபவத்திலிருந்து சில காரியத்தை கண்டிப்பா வளர்வதற்கு அநேக தடைகள் நண்பர்கள் மூலமாய் வருகிறது இல்லையா? சரி பிரதர், அடுத்தது மூன்றாவதாக ஏதாவது ஒரு காரியம் சொல்றதுக்கு இருக்கீங்களா? அடுத்து மூன்று, அது வந்து யாராலும் தவிர்க்க முடியாத ஒண்ணு, சோசியல் மீடியா. ஓ, இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தை ஆட்டி தந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, 24 மணி நேரமும் இன்டர்நெட்டில் சர்ச் செய்ய ஆட்கள் உண்டு. சோசியல் மீடியா, அதாவது எஜுகேஷன் சைடு கவர், சோசியல் மீடியால 24 மணி நேரம் போஸ்ட் போட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க எக்கச்சக்கம். அது முக்கியமா இந்தியர்கள் நம்ம எதுல ஒன்னா நம்பர் இருக்கோமோ இல்லையோ, இதுல நம்பர் ஒன்ல நிக்கிறது போன் ஆப்ஸ் அதிகமா. போன் ஆப்ஸ், அதாவது அந்த கேமிங் சொல்லுவாங்க, நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்க, இந்த பப்ஜி, சிஓசி, நிறைய கேம்ஸ் இருக்கு, ஆன்லைன் கேம்ஸ். இந்தியர்கள் தான்
அதிகமா ஆன்லைன் கேம் விளையாடுறாங்க. இன்னைக்கு மதியானம் ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் சொல்றாங்க. ஓ, பெரிய ஒரு சாதனையாளர் தான். அப்போ எந்திரிக்க முடியாதபடி ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்தா கூட அவங்களுடைய அப்பா டீ கடைக்கு வந்திருப்பான், பையன் பப்ஜி விளையாடிக்கிட்டு டே வாடா இத தூக்குன்றான். நான் என்ன எதை தூக்குன்றான் சுச்சி சுத்தி பாக்குறேன், போனை பார்த்து சொல்றான் இதை தூக்குடா சொல்றான். சரி, இப்போ வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் அப்படிலாம் சொல்லி நிறைய சோசியல் நெட்வொர்க் இருக்குது இல்லையா, உங்களுடைய உங்களுடைய அனுபவத்திலிருந்து நம்ம கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு உலகம் முழுவதுமா இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக எல்லார் சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வாலிபர் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது என்ற வாலிபர்களும் எக்ஸ்வை குறித்து அநேக காரியங்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் கேட்டேன். அதை குறித்து உங்களுடைய காரியங்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை குறித்து? அதுல ஏதாவது வசனம் அனுப்பலாம், அதுல ஏதாவது நல்ல ஒரு ஆடியோ இல்ல யூடியூப் லிங்க் அனுப்பலாம். அதுக்கு மேல தாண்டி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னாதான் அது தவறான காரியம். அதுக்குள்ள விளையாடிட்டு அதுக்கு உங்களுக்கு உலகத்துல நிறைய வேலைகள் உண்டு. உங்களுக்கு வீட்டுல பாக்குற வேலை இருக்கும், அப்புறம் நிறைய அதாவது காலேஜ் படிக்கிறவங்கன்னா உங்களுக்கு ஸ்டடிஸ் நிறைய ஒர்க் இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், ரிசர்ச் இருக்கும். இன்னைக்கு ஸ்கூல் சிக்ஸ் அப் டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட் சார். They are using the phone. வீட்டுல பாத்தீங்கன்னா டேப் வாங்கி கொடுத்துறாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. வாங்கி கொடுத்து விளையாடுறாங்க. ஆமா, என்ன பண்ணுவான்? இல்ல இன்னைக்கு வந்து வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்றாங்கல்ல நிறைய. இன்னைக்கு நிறைய தம்பிமார், நிறைய தங்கச்சிமார், எனக்கு மொபைல் போன் இருந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு பாஸ் பண்ணா 12th பாஸ் பண்ணா எனக்கு ஐபோன் வேணும், நான் 12th பாஸ் பண்ணா எனக்கு சாம்சங் நோட் வேணும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அப்புறம் கம்பல்சரி போன் வேணும், அவசியம் இல்லன்னு சொல்றாங்க. சரி பிரதர், அடுத்தது இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன். சிறு பிள்ளைகளுக்கும் அல்லது பெற்றோர் பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன். எத்தனை வயதுக்கு மேல நம்ம போன் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய அனுபவத்துல இருந்து எவ்வளவு மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க? இல்ல 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 இல்ல, எத்தனை வயதுக்கு மேல? எத்தனை வயதுக்கு மேலனா, இப்போ அன்னைக்கு நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதாக சொன்னான். அதனாலதான் நான் கேக்குறேன், எத்தனை வயதுக்கு மேல பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுங்க. அதுக்கு மேல நீங்க என்ன செய்யாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. சின்ன வயதில் நீங்க வாங்கி குடிக்கும் போது நிறைய கண்களுக்கு பாதிப்படைகிறது, படிக்க முடியாம நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படினாலே கண்டிப்பா மொபைல் அது ஒரு 18 வயதிற்கு மேல் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அருமையான பிரதர் அபிஷேக் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க அவருடைய அனுபவத்தில் இருந்து. சரி பிரதர், அடுத்தது அடுத்த பாதிப்பு என்ன? அடுத்த பாதிப்புன்னு சொன்னா பாவம். ஓ ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம். கண்டிப்பா
சில பேர் துணிகரமா பாவத்துல ஓடிட்டு இருக்காங்க. பாவம் அப்படின்னு சொன்னா நீங்க எந்த பாவத்தை குறித்து சொல்ல வரீர்கள்? பண்ணாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும், ஆவியானவரோட ஹெல்ப் கேட்டு நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். ஒரு ஒரு நாளும் தூங்கும் போது நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அந்த இடத்துல அறிக்கை செய்யணும். நம்ம தூங்கி இருக்கோம், கர்த்தருடைய வருகை வருமானால் நம்மளுடைய ஜீவன் எங்க போகும், நம்மளுடைய ஆத்மா எங்க போகும்? நம்ம கேள்வி வைக்கிற வாலிபர்களை வைத்து இன்னைக்கு உங்களோட ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது பரலோகம் போகுமா? Are you ready to meet the God, your God? தேவனாய் சந்திக்க, தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. பாவத்திற்கு அடிமை அப்படிங்கும் போது நிறைய வாலிபர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறார்கள், அநேக போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் இல்லையா? உள்ள போயிட்டா வெளிவரது கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. சொல்றாங்க ரத்தரால் ரசிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அதை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க, சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ அதெல்லாம் வந்து உங்களோட பெற்றோர் வந்து பிள்ளைகளை பார்க்கணும், என்ன பண்றாங்க, அவனால ஃப்ரீயா வர்றது, அவன் நைட் டியூஷன் போயிட்டு வரான்னு நினைச்சிட்டு வரான், அவன் டியூஷன் போறானா இல்லையான்றது அவங்களுக்கு முதல்ல தெரியணுமே தெரியாது. உண்மையிலேயே இன்னைக்கு டியூஷன் அட்டம் பண்ணிருக்கன்றது அவங்களுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே பிரதர், அடுத்ததாக நம்ம கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு அடுத்த பாதிப்பு என்ன? அடுத்த பாதிப்புன்னு சொன்னா, இது வந்து கேட்டோன்னே எல்லாரும் சாக்கார விஷயம் தான். ஏதோ ஒரு 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 ருசிகரமான தகவல் ஒன்று சொல்ல போறீர்கள் என்று சொல்லி நான் அவளோட எதிர்பார்க்கிறேன். அது காதல் தான், வேற காதல் இது இவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டீங்களே. சரி சொல்லு. இன்னைக்கு எல்லாரையும் அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. லவ் பண்ணணும் சொன்னா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பயன்படுத்துறாங்க அவன் நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா அவன் நம்மளுக்கு வாங்கி தருவான், இதை பண்ணி தருவான். சோ அதற்காக தான் இதை பயன்படுத்தி இது ஒரு ஆயுதமாய், ஆனா பிசாசு இதை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தி நேரத்தை கத்தரோட பேச முடியாதபடி, கத்தரோட இடைப்பட கூடாதபடி பைபிள் வாசிக்க மாட்டான், சுத்தம் பண்ணணும் நினைப்பான், முடியாது, டைம் இருக்காது. ஏன்னா அவங்களோட பேசணுமே, உனக்கு கத்தரோட பேசணும்னு சொல்லி ஆசை வரலையே, அவங்களோட பேசணும்னு நீ ஆசைப்படுற, அப்படியே பிரசசனம் அடிமைப்படுத்தி வச்சிருவான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அநேக வாலிபர்கள் நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் போன் பேசிட்டே இருப்பாங்க. அடிமை அடிமை தனத்துல இருந்து கத்தரை விடவே ஆக்கணும், அதுக்கு ஜோம் ஆகணும். கண்டிப்பா. அப்போ பிரதர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நம்மளுடைய வாலிபர்களுக்காக நான் தெரிஞ்சுக்கிறது, காதல் பண்ணுவது சரியா தவறா? தவறு. தவறு. அப்ப காதல் எப்ப பண்ணலாம்? அப்ப காதல் எப்ப பண்ணிக்கிடலாம்? திருமணம் ஆன பிறகு காதல் பண்ணிக்கிடலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அது இட்ஸ் ட்ரூ, அதுதான் உண்மை. ஓ ஆமா ஆமா, அது உண்மை. அப்புறம் இன்னொன்னு, நம்ம இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னா, சொல்லுங்க சொல்லுங்க. ஜாப் பண்ணணும்னு நினைப்பாங்க, கிட்ட வரைக்கும் போன் எல்லாம் ஆஃப் பண்ணணும்னு போவாங்க. அப்பதான் முக்கியமானவங்க வந்து போன் வரும். இது நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க, கண்டிப்பா லைவ்ல பாக்குற அநேக பீப்புள்ஸ் இதை நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. நான் என்ன பண்ணுனேன், அப்ப ஜோம் என்ன பண்ணணும், உனக்கு போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும், ஒரு முக்கியமான போன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும், ப்ராஜெக்ட் விஷயமா ரிசர்ச் விஷயமா வரும். ஆனா அந்த டைம் கத்தர் கூட பேசணும்னு சொல்லி நீ ஆயத்தப்பட்டு கத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. மக்கள் வந்து அந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க, என் மகன் பேசுவான், என் மகள் பேசுவான்னு சொல்லி.
போனை சைலன்ட்ல போட்டு சார்ஜ் போட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத வரை வச்சிடணும். போன் பாட்டு அடிச்சுட்டே தான் இருக்கும், நீங்க பாட்டு கத்தரோட பேசிட்டு தான் இருப்பீங்க. ஆமா, அந்த நேரம் ஒண்ணு. அடுத்து என்னோட வாழ்க்கையில கத்தர் இடைப்பட்ட நாட்கள் என்று சொன்னா காலேஜ் லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட். காலேஜ் வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க, கல்லூரி வாழ்க்கையில கத்தருக்காக எப்படி நீங்க அங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்க. சிலர் தப்பு விழுந்துருவாங்க, கொஞ்ச நாள் நிப்பாங்க, நானும் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன்னு சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் என்ற லைவ் மூலமா அதை எச்சரிக்கிறாங்க வாழ்ந்த பிள்ளைகளுக்கு. ஒரு வாலிபர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டவரோட பேசணும்னு சொன்னா அட்லீஸ்ட் மினிமம் 30 மினிட்ஸ் ஆவது அவன் முழங்கால் நிக்கணும். கண்டிப்பா. ரைட், ஒரு நாளைக்கு எத்தனை அதிகார வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும்? வேதம் வாசிக்கிறது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரம், ஒரு வசனம் கிடையாது, ஒரு அதிகாரம். கேலண்டர்ல பார்த்து, கேலண்டர்ல ஒரு வசனம் வரும், அந்த வசனத்தை பார்த்து ஓடுறது கிடையாது வாழ்க்கை. அப்படிதான் ஓடிட்டு இருக்கு சில பேருக்கு, சில பேருக்கு நிறைய பேருக்கு. உட்கார்ந்து பைபிள் வாசிச்சு குழந்தை பருவம் முதற் கொண்டு அவனுக்கு உட்காந்து வாசிச்சு மட்டும்தான் பெற்றவங்களுக்கு சொல்றேன். அப்பதான் கல்லூரி தனியா போனாலும் அவன் தனியா வாசிப்பான். என்ன காரியத்தை சாதிக்க போறீர்கள், இத மட்டும் ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன காரியம் சொல்லுங்க. ஆவிக்குரிய சபையில போயிட்டு மாதிரி நல்ல ஒரு ஆவியின் வரங்களை நிரம்பணும்லாம் ஆசைப்படுவேன். நிறைய பேரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொப்பனை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஆசையா இருக்கும். என்னோட 8வது வகுப்பு படிக்கும் போது கத்தர் காத்திருந்து நான் ஜோம் பண்ணி இப்பா இந்த வாரம் நான் வந்து அபிஷேகம் பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகம் பெற்று அப்பதான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து யாரு எப்படிப்பட்டவங்க சொல்லி ஒரு 13, 14, 15 அந்த ஏஜ்ல அதான் கத்துக்கும்படி அதை கிருபை செஞ்சாங்க. அப்ப அந்த 15 தாண்டின அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது அப்ப போகும்போது நிறைய பைபிள் வாசிச்சு இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சு ஒரு ஆசையா இருக்கும். அப்போ அப்பவே ஆண்டவர் எனக்கு சொப்பனம் எல்லாம் கொடுப்பாங்க, வரப்போற காரியத்தை குறித்து அங்க பேசுவாங்க, உலகத்தை நடக்க போற ஆபத்துகள் குறித்து பேசுவாங்க. நீ ஜோமன் அப்படின்னு வர ஆண்டவர் என்னோட இடைப்படுதல் நான் ஜோம் பண்ணுவேன் பண்றதை தடுப்பாங்க, உயிர் சேதத்தை கம்மி பண்ணுவாங்க. அப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல தங்குறவங்களுக்கு நம்ம ரெகுலர்லி நான் வந்து டெய்லி பைபிள் ஜோம் பண்றதுனால அங்கேயும் பைபிள் ஜோம் பண்ணும்போது ஒரு ஜப குழுவில இணையபடியா அதை பிரிவுச்சாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு மெசேஜ் கொடுப்பாங்க, நம்மளுக்கு எதாவது பைபிள் வாசிக்கிறீங்க தெரிய மெசேஜ் எல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு பரவாயில்ல ஆண்டர் பேசுறத சொல்லுங்க போதும் அப்படின்னாங்க. அப்போ ஆண்டரோட உட்காந்து உபவாசம் பண்ணி என்னோட என்ன பேசணும், வாலிபர்கள் மத்தியில் என்ன இடைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டாருங்க. அதுல வந்த அந்த மாதிரி மெசேஜஸ் கொடுத்து கொடுத்து அப்புறம் ஃபைனல் இயர் அதாவது 1 to 4 இயர்ஸ் அந்த மாதிரி அங்கேயே அந்த ஜெபக்குள்ள இருந்து அப்புறம் நாங்க போற சர்ச்சையே பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க நீங்க அடுத்த வாரம் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு நான் மறுத்தேன், இல்ல நமக்கு புது இடம் நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா அங்க வந்து ஜெபக்குள்ள ஒரு நான் ஒரு 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, இங்க சர்ச் ஒரு 50 பேர் மேல நம்ம ரோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் மறுத்தேன், ஆனாலும் ஆண்டவர் நடத்தினாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. முத
முதல் முதல்ல நான் எடுத்த டாபிக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ஞாபகம் இருக்கு, ரெண்டாம் வருகை குறித்து தான் அந்த இடத்துல சொன்னாங்க. அடுத்து அப்படி அப்படியே முடிச்சுட்டு அந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளியே வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில மீட்டிங் எல்லாம் பேசுவாங்க, ஆசையாசையா இருக்கும். கர்நாடகா பேசப்பா இல்லை இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்த சொன்னே என்னோட பலத்தை களத்துக்குள் அடங்கிடு அப்படின்னாங்க. அப்ப நானாம் தேடி ஓடல, நான் போனேன் அடங்கியிருந்தேன், எங்கேயும் வெளியில நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண சொல்ல மாட்டேன், இன்னைக்கு சொல்ல மாட்டேன், நான் வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி அந்த ஃபைனல் இயர்ல நடந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது ஒரு செமினார்க்கு எனக்கு கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, அப்போ ஏன் வந்து அந்த இதுல நம்ம சேர்க்கலாம்னு சொல்லி தண்ணீர் விட்டு அழுது. அன்னைக்கு நைட்டு ஒரு ஒன் வீக் எல்லாம் அழுது, அதோட சம்மதத்துல அழுது, மனுஷங்கிட்ட சொல்லல, கத்தருக்கிட்டதான் சொல்லி அழுது. அப்போ ஆண்டவர் அப்போ ஆண்ட வெளிப்படுத்தினாங்க, நான் ஒரு ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி அந்த சொப்பனத்தை காமிச்சாங்க. அப்பவே ஆண்டவர் சொன்னாங்க, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாலும் உங்க அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன் அப்படின்னாங்க. வாக்குத்திட்டமா கொடுத்தாங்க, ஆனா சாத்தியமே இல்லை. நம்ம எடுக்கிறது என்ன, நம்ம வந்து யூஆர் நாட் அன் எலிஜிபிள் அப்படின்றாங்க, அந்த ஸ்டேட்ல இருக்கோம், ஆனா ஆண்டவர் சொல்றாங்க நீ உனக்கு அதிகாரியா வைத்தேன் அப்படின்றாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஃபைனல் இயர் வந்தேன், அப்போ நான் செமினார்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வெளி காலேஜ்ல எல்லாம் போய் கத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நாட்கள் வந்தது, செமினார் எடுக்க அபிஷேக் பிரதர் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தங்க. அதன் மூலயமா எந்த ரூமுக்குள்ள நான் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னோம், அதே ரூம்ல கெஸ்ட் ஸ்பீக்கரா போக முடியும். அதை கிருப்ப செஞ்சாங்க. அப்புறம் அது அந்த டைம்ல நான் பேசிட்டு அதை முடிச்சுட்டு ஒரே வாரத்துல எனக்கு காரைக்குடி பகுதியில இருந்து ஒரு உதவிக்காரங்க போன் பண்ணாங்க, இந்த மாதிரி காரைக்குடி பகுதிக்கு வாலிபர் கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையிலேயே நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வேணாம்னா சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. அப்ப கத்த நடத்தினாங்க, கண்டினியூஸா அதை முடிச்சிட்டோன்னே போயிட்டு இருக்கோம், அங்க நடத்திட்டு இருக்கோம் வாலிபர் கூட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்துல நடத்திட்டு இருக்கோம், தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த நடத்த முடியும் அந்த கிருபை செஞ்சிருக்கிறாங்க, உபவாச கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னாங்க. எனக்கு இது வரைக்கும் அதை வாலிபர் கூட்டத்துல பேசினீங்கன்னா கொடுத்துருவேன் தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா கத்தர் பேசி இதை பத்தி இந்த மனிதமா பேசணும்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசி மூலமா அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணி, அப்புறம் உபவாச நாளுக்கு என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணி அங்க அந்த ஏ டு செட் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை பேசும்படி கிருபை செஞ்சாங்க. எனக்கே ஆச்சரியம், ஆமா அப்படி நடத்தினாங்க. என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்த்தா இதுதான், இப்ப நான் செஞ்சிட்டு இருக்க முடியும் பகுதி நேரமா வாலிபர் நத்திலே உபவாசத்துல நடத்திட்டு இருக்கோம். அடுத்த கட்டமா பகுதி நேரமா வாலிபர் நத்தில இன்னும் வாழ்நே பயன்படுத்தணும், நிறைய இடத்துல ஆண்டவரை பத்தி சொல்லணும், வாலி நிறைய அடிமைப்பட்டு அதாவது கட்டப்பட்டு இருக்கிற வாலிபர்களை விடுதலை ஆக்க முடியாது ஆண்டரை நினைச்சிருக்காங்க. கதை நிமித்தமாய் கத்திர எங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் போய் பேசுவேன், கத்திரை சித்தம் பண்ணால் அநேக இடத்துக்கு போவேன் விசுவாசிக்கிறேன், நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு ஜிஎம்டி கோவிட் மூலமா உங்களை சந்திப்பதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, கத்திரோட இடைப்படுங்க, கத்திர வெளிப்படுத்துவாங்க, கத்திரைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காய் நான் தேவனை துதிக்கிற அருமையான சகோதரர் மூலமாக சகோதரருடைய அனுபவத்திலிருந்து சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அருமையான சகோதரரை எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்து எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் டிவி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி பிரதர் என்னோடு தொடர்பு கொண்டதற்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியே ஒவ்வொரு வாரமும்
என்னுடைய யூடியூப் சேனல்ல நீங்கள் கண்டுகளிக்க நான் உங்களை அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இதன் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் மத்தியிலே செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.